எல்லாத்துக்கும் சோஸ்திரம். மறுபடியும் உங்களை பார்க்குறது மிக மிக சந்தோஷமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம இயேசு சிலுவைக்கு போன பயணத்தை எப்படி இயேசு கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சிலுவைக்கு இயேசு கடந்து போன பயணம் என்று சொல்லி பெரிய ஒரு தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜேர்னி டு த கிராஸ், இயேசு சிலுவைக்கு போன பயணம் என்று சொல்லி அதை நம்ம மூணு வாரத்துக்கு முன்பதாக நம்ம ஆரம்பித்தோம். இயேசு எப்படி அந்த பயணத்தை ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் இயேசு சிலுவைக்கு போன பயணம் எப்படி வாக்கு தத்தம் நிறைந்த பயணமாக இருந்தது சொல்லி நம்ம பார்த்தோம். போன வாரம் இயேசு சிலுவைக்கு போன பயணம் எப்படி தவறாக புரிந்துக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சீஷர்கள் ஜனங்கள் இயேசு ஒழுங்காக புரிந்து கொள்ளலை அப்படின்ட்டு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து இயேசு அவர் பிறந்ததுலேருந்து பிறக்கிறது முன்பதாக பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆண்டவர் எப்படி இயேசு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னிலிருந்து குருத்தூள் ஞாயிறு ஆராதனையிலிருந்து ஒரு வாரம் கரெக்டாக ஈஸ்டர் ஆராதனை வரைக்கும் இந்த ஒரு வாரத்தை இயேசு எப்படி அவரோட கரிசி ஒரு வாரத்தை இந்த பூமியில் அவர் வாழ்ந்து ஊழியர் செய்த அவரோட நாட்களை என்னத்தை கடந்து போனார், என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய வியாழன் வருகிறது, பெரிய வெள்ளி ஆராதனை வருகிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த தலைப்பு எல்லாம் எப்படி அவரோட பயணம் அவரோட ஊழியம் தவறாக புரிந்துக்கப்பட்டது, எப்படி வாக்குத்தத்தம் நிரம்பினதாக இருந்தது என்று சொல்லி நம்ம அப்படியாக பார்த்தோம். ஆனால் இன்னிலிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த ஒரு வாரம் அவரோட ஊழியம், அந்த ஒரு வாரம் அவர் செய்த காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம ஆராய போகிறோம். அதனால இன்னிலிருந்து நம்ம நிறையா ஆராய்ச்சி நம்ம பண்ண போகிறது கிடையாது. இன்னும் ஒரே பகுதியில் இருந்து பிரசங்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மூணு வாரம் கொஞ்சம் டீச்சிங்காக ஒரு போதனை போல் இருந்தது. ஆனால் இன்னிலிருந்து நம்ம பிரசங்கமாக நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவர் செய்த காரியங்கள், ஆண்டு நம்மளோட பேச போகிற காரியங்கள். சரியா, இன்னைக்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 19:36-44. லூக்கா 19:36-44. போன வாரத்தை நம்ம பேசினதும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா போன வாரமும் குருத்தோல் ஞாயிறு அந்த பகுதியை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் மத்திய புஸ்தகத்திலிருந்து. இன்றைக்கும் நம்ம அதே பகுதி தான் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் ஒரே போல் இருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கி வருகிற செய்தி கொஞ்சம் வித்தியாசமான செய்தியாக காணப்படும். போகிறது முன்பதாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஆனால் இந்த வேலையிலையும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் எங்களோட நீ பேசும், உங்களுடைய வார்த்தை மூலியமாக எங்களை நீ பலப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, நீ ஒரு ராஜாவாக நீ வருகிறீர், ராஜாதி ராஜன் தேவதி தேவனாக நீ இருக்கிறீர். எருசலேமுக்குள்ளாக நீ பிரவேசித்து வரும்போது ஒரு ராஜாவாக நீ வருகிறீர். அதே போல் எங்கள் இருதயத்தில் நீ வாரும் ராஜாவாக, எங்கள் வாழ்க்கைக்கு தலைவனாக, எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே எல்லாத்துக்கும் பெரியவராக எங்கள் வாழ்க்கை நீ வந்து எங்கள் உள்ளத்தில் நீ கிரியை செய்வதாக ஜெபிக்கிறோம். கர்த்தா ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி கொண்டு எங்களை நீ வழிநடத்தி எங்களை ஆசீர்வதி பேசும், எங்களோட நீர் பேசும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜுனல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு இயேசு சிலுவைக்கு போன பயணம் என்று சொல்லி தலைப்பில் 4வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா ராஜா வரும்போது, வென் த கிங் கம்ஸ். பாருங்க, தலைப்புலேயே ஆழமான ஒரு அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். என்னோட தலைப்பிலேயே நான் சொன்ன தலைப்பிலேயே ஒரு ராஜா வரும்போது நான் சொல்ல கிடையாது, வென் எ கிங் கம்ஸ் நான் சொல்ல கிடையாது, வென் த கிங் கம்ஸ் ராஜா வரும்போது. எந்த ராஜா? ராஜாஜி ராஜன் இயேசு. ராஜா வரும்போது என்ன நடக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நம்ம புஸ்தகத்தை நம்ம திருப்போம். லூக்கா புஸ்தகம் 19:36-44 இந்த பகுதி நம்ம திறந்து வைத்துக்கொள்வோம். ஒரு ஒரு பகுதியாக ஒரு ஒரு வசனமாக நம்ம பார்ப்போம். ஆண்டவர் ராஜா வரும்போது என்ன நடக்குது, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வரும்போது என்ன இருக்கணும், என்ன நடக்கும், இந்த மூணு கருத்தை பார்க்க போகிறேன். என்ன இருக்கணும், என்ன நடக்கும், எப்படி மாறும், சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், கேட்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, ஒரு ராஜா இந்த உலகத்தில் ஒரு ராஜா, இதில் நம்ம மெலேசியாகவும் நம்ம வைத்துக்கணும். ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு வரும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், ஒரு ராஜா அவரோட அரண்மனையை விட்டு வெளியே சென்று ஜனங்களை பார்க்கும்போது, இல்லைன்னா ஒரு ஒரு முகாமுக்கு போகும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும். நான் ஒரு கதையை சொல்லி நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை ஜபத்தில் நான் ஒரு கேட்ட நான் சொன்ன ஒரு கதை தான், மறுபடியும் நான் சொல்கிறேன்.
பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, ஒரு நாள் அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன வேணுமோ நீங்க கேட்கலாம், நீங்க கேட்கும் போது நான் என்ன பண்ணுகிறேன், நீங்க என்ன கேட்டால் நான் தருகிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவர்கிட்ட நெருங்கினேன். அதாவது முக்கியமான ஊழியக்காரர்களை, அவரோட வேலைக்காரர்களை கூப்பிட்டு ஒரு மூணு பேரை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன ஆனமோ கேளுங்க நான் கொடுக்குறேன் சொல்லி. ஸோ அவன் முதல் வேலைக்காரன் வருகிறான், வேலைக்காரன் வந்து கேட்குறான், ஐயோ எனக்கு ஒரு நல்ல காடி இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எனக்கு ஒரு காடி இருந்தால் போதும்ட்டு சொல்லி. ராஜாவுக்கு நிறையா காடி இருக்குது, விதவிதமான காடி வைத்திருப்பார். அவர் பார்த்து சொல்கிறாரு, ராஜா எனக்கு ஒரு காடி இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல காடி வேணும்ன்ட்டு. இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற நிறைய காடியில் சிறந்த ஒரு காடியை எடுத்து என்ன பண்ணுறாரு, வேலைக்காரன்ட்ட கொடுக்குறாரு. அந்த வேலைக்காரனுக்கு காடி இல்லை, ஒரு காடி கொடுத்தாரு. அவன் மூணாவது வேலைக்காரன் வருகிறான், எனக்கு ஏதோ ஒரு காடி இருக்குது, ஏதோ ஒரு வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு நிலம் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இங்கே வேலை செஞ்சுட்டு நாங்கள் போனோன்னே நட்டு வைக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச காய்கறி நட்டு வச்சுட்டு இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ராஜா கிட்டே எனக்கு ஒரு ஒரு நிலம் என்ன இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ராஜா என்ன பண்ணுறார், ராஜா யார், நிலத்துக்கே அவர் தான் தலைவன். இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, எனக்கு இல்லாத நிலமா, என்கிட்ட ஒரு நல்ல நிலம் இருக்குது, அங்குள்ள நிலத்தில் இருக்க மண் நல்ல மண், என்ன நட்டு வச்சாலும் பயங்கரமாக கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த நீ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மூணாவது வேலைக்கார பாருங்கிறான், ராஜாட்ட வந்துட்டு என்ன கேட்கணும்னு தெரியாமல் ஒன்றே ஒன்று கேட்குறான். நல்லா யோசிச்சுட்டு, ராஜா எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் போதும், ஒரு நாள் சாப்பாடுக்கு லஞ்சுக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் போதும் இன்ட்ரெஸ்ட். இப்போ ராஜா கேட்குறாரு, அது மட்டும் போதுமா, அவ்வளோதானா, வேறு ஒன்றும் உனக்கு வேணாமா, இங்கே போய் நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், நீ பாதி சொத்து கேட்டாலும் என்னால் எழுதி வைக்க முடியும், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். வேலைக்காரன் சொன்னான், எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜா, நீ வந்தால் போதும் அப்படின்னு. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, அவ்வளோதானே, சொத்தா கேட்டா என்ன கேட்டான், நம்மள தானே லஞ்சுக்கு வர சொல்கிறான் சொல்லி சரின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு தேதியை கொடுக்குறாரு, இந்த நாள் உன் வீட்டுக்கு நான் லஞ்சுக்கு வரேன், மத்தியானம் உனக்கு நான் வரேன்ட்டு சொல்லி. பாருங்க, இப்போ அந்த ஏலக்காரனோட வீடு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய வீடு கிடையாது, நல்ல ஒரு சோஃபாலாம் இருக்கிற வீடு கிடையாது, நல்ல வசதியாக இருக்கிற ஒரு வேலைக்காரன் கிடையாது. அப்போ ராஜா வீட்டுக்கு வரணும்னா முதலாவது ராஜா வர்ற மாதிரி அந்த வீடு இருக்கணும், அம்மாவா இல்லையா, ஒரு ராஜா வர்றாருன்னா ராஜா வர்ற மாதிரி அந்த வீடு இருக்கணும். அப்போ அந்த வேலைக்காரனுக்கு என்ன பண்ணுறாரு, போதும் ராஜா சொல்கிறார், நான் அப்போ வீட்டுக்கு வரேனா, சரி ராஜாவோட மேனேஜர் ராஜாவுக்கு அர்த்தது இருக்கிறோம் சொல்லுக்கிறான், வேலைக்காரன் உன் வீடு நல்லா இருக்கணும், ராஜா அடுத்த வாரம் வரப்போகிறாரு, அப்போ வீடு இப்போ நீ மாற்றணும்ட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ராஜா வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது, அந்த மூணாவது வேலைக்காரன் வீட்டில் ரெனோவேஷன் ஓடுது, நல்ல சோஃபா செட்டு, நல்ல மேசை, ராஜா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய கப்பு. ராஜா சாதன பீங்கா மங்கில் சாட மாட்டார், பிளாஸ்டிக் மங்கில் சாட மாட்டார், அவருக்குன்னு ஒன்று இருக்கணும் மங்கு, அவருக்குன்னு ஸ்பெஷலாக, அவர் குடிக்கிறது சாதன பிளாஸ்டிக் கப்பில் குடிக்க மாட்டார், அவருக்குன்னோட நல்ல ஒரு கப்பு இருக்கணும். வீட்டில் எல்லாம் மாறுது, வீடு மாறுது, ரெனோவேஷன் ஓடுது, வீட்டில் சோஃபா செட்டு, நாக்காளி சாப்பாடுறதுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு மேசை எல்லாம் மாறுது, எல்லாம் வீடே மாறுது, அறுத்தது நிலம் மாறுது. ராஜா வரான்னா ஒண்டி வருவாரா, முடியாது, கூட பாதுகாப்புக்கு பாடி கார்ட்ஸ் வருவார்கள், வேலை செய்வர் வருவார்கள், பணிவிட செய்வர் வருவார்கள், அவங்க குடும்பமே ராஜா குடும்பமே வரப்போகுது. அப்போ நிலம் மாறணும், வீட்டு நிலம் எல்லாம் சூழ்நிலை மாறுது, வீட்டுக்கு வெளியே சூழ்நிலை மாறுது, வீட்டுக்குள்ளார சூழ்நிலை மாறுது, ஒரு ராஜா வரப்போகிறார், எல்லாம் மாறுது. ராஜா வராருன்னா குழி குழியாக இருக்கிற ரோடு முடியாது, வீட்டில் ஒரு தார் ரோடு போட்டு ராஜா காடி வரணும்னு சொல்லி வீடே எல்லாம் மாறுது. எப்பங்க, ஒரு வாரம் ராஜா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நடக்குது, ஆயத்தங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ராஜா வராரு, ராஜா அந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிங்க இருக்கும், எல்லாம் சுற்றி வட்டாரத்திருக்கிறவங்கலாம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜா நம்ம ஊர் ராஜா வராரு இந்த வீட்டுக்கு என்று சொல்லி அங்கே ஒரு கொண்டாட்டமே நடக்குது. ராஜா வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு கிலோ 2 மீட்டருக்கு 200 மீட்டருக்கு முன்னாடி என்ன நடக்குது, எல்லாம் ரோட்டு வரிசையில் நிற்கிறாங்க, ராஜா வரார், ராஜா வரார் என்று சொல்லி. பாருங்க, அந்த சாதாரண உலகத்து ராஜா அந்த வீட்டுக்கு வரான்னு சொல்லி எல்லாமே நடக்குது, வீடு மாறுது, வீட்டுக்குள்ளார சூழ்நிலை மாறுது, வீட்டுக்கு வெளியே சூழ்நிலைகள் மாறுது, வீட்டில் பொருட்கள்லாம் மாறுது, எல்லா சூழ்நிலைகளும் மாறுது. எப்போ, ஒரு வாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. ராஜா வரும்போது என்ன நடக்குது, சுற்றி இருக்கிறவங்களாம் ராஜா வரார் என்று சொல்லி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வீட்டில் அந்த ராஜா இருந்துட்டு ராஜா வெளியே போகும்போது அந்த வீடு மறுபடியும் பழசு போல் இல்லாமல் புதுசாக இருக்குதுங்க. பாருங்கள், உலகத்து ஒரு ராஜா வரும்போது இப்படி இருக்குதுன்னா
இப்போ நம்ம ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வராருன்னா என்னெல்லாம் மாற வேண்டும், அவர் வாரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் மாற வேண்டும், அவர் வந்தோன்னே சூழ்நிலை எப்படி இருக்கும், அவர் வரும்போது அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படியாக மாறும், இந்த மூணு காரியத்தை நம்ம பார்க்க போகணும். சரியா, ஒரு சாதாரண உலகத்து ராஜா வரும்போது சூழ்நிலைகள் மாறுதுன்னா, இன்னைக்கு ஆண்டு நமக்குள்ளாக வரும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவாக மாறும், தேவஜனமே நம்ம வாழ்க்கை எவ்வளவாக மாறும். ஸோ முதல் காரியம் ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுது. பாருங்க, ஏற்கனவே நம்ம இந்த சிலுவை நோக்கி பயணம் என்று சொல்லி இந்த தலைப்பு நம்ம பார்த்த முதல் காரியம் இயேசு பயணத்தை எப்படி ஆரம்பித்தார், அதுலேயும் நம்ம என்ன பார்த்தோம், ஆயத்தம் எப்படி இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆயத்தம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆயத்தமாக காணப்படுகிறது. சரியா, அந்த ஆயத்தம் மூணு வாரத்துக்கு முன்பதாக நம்ம பார்த்த ஒரு ஆயத்தம் இயேசு ஆயத்தப்படுத்த என்று சொன்னது அவரோட பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி அவர் ஆயத்தமாக இருந்தா சொன்ன நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆயத்தம் ஒரு ராஜா வரும்போது எப்படி ஆயத்தமாக இருக்கணும், இவர் ராஜா நம்ம வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ராஜா நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம எப்படி ஆயத்தமாக இருக்கணும் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு இப்போ வசனம் 29:30 நம்ம பார்க்க போகிறோம், என்ன செய்தார், என்ன ஆயத்தம் சீஷர்களும் இயேசுவும் செய்தார் என்று பார்ப்போம். வசனம் 29 நம்ம பார்ப்போமா, முதல் காரியம் வசனம் 29 நம்ம பார்க்கிறோம். இயேசு என்ன பண்ணுறாரு, பெத்ஃபாகா பெத்தானி இந்த பட்டணத்தை அவர் நெருங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒளிவ மரத்து மேலே இருக்கிறார், மரம் மேலே மலைக்கு மேலே இருக்கிறார். இயேசு ஒளிவ மலை மேலே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு முன்பதாக இந்த பாருங்க, ஒளிவ மலை மேலே இருந்தோன்னா என்ன தெரியும்னா, முன்பதாக எருசலேம் பட்டணம் தெரியும். அதனால தான் வசனம் 30 நம்ம பார்த்தோன்னா சீஷர்கள் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, முன்பதாக இருக்க பட்டணத்துக்கு நீங்கள் போங்க. அதாவது இயேசு என்ன சொல்கிறாரா, இயேசு எருசலேமை தான் நோக்கி சென்றுட்டு வருகிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே சிலுவையில் அவர் போகணும் என்று சொல்லி. அப்போனா எருசலேம் நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒளிவ மலை மேலே இருந்துட்டு சொல்கிறார் சீஷர்களை, முன்பதாக இருக்க பட்டணத்துக்கு நீங்கள் போங்க என்று சொல்லி. வசனம் 30 முன்பதாக இருக்கிற பட்டணத்துக்கு நீங்கள் போங்க, அதாவது எருசலேமுக்கு நீங்கள் போங்க. எருசலேமில் சென்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்கும், அந்த கழுதையை நீங்கள் அவுத்துட்டு நீங்கள் கொண்டு வாங்க. பாருங்க, நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு மத்தேயு மார்க் லூக்கா யோவான் அந்த புஸ்தகத்தை நம்ம வாசித்தோன்னா, அவர் ஊழியத்துக்கு போகிறது முன்பதாக ஒரு பட்டணத்துக்கு அவர் போகிறாருன்னா சீஷர்களை அனுப்பி விடுவார். எதுக்கு, அந்த பட்டணத்தில் போயிட்டு நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள், நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க, நான் என்ன பண்ணுகிறேன் வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் ரெண்டு மூணு விசேஷமான காரியத்தை தான் இந்த நாலு புஸ்தகத்தை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் தான் இருக்குது, என்ன அது, இயேசு சீஷர்கிட்ட வித்தியாசமான கேள்விகளை கேட்கறது இல்லை வித்தியாசமான காரியத்தை செய்து சொல்கிறது, அதில் ஒன்று இது. ஏன்னா இது என்ன பண்ணுறாரு, ஒளிவ மலை மேலே இருந்துட்டு ஆண்டவர் சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்பலை, அந்த பட்டணத்தில் போய் நீங்கள் அற்புத அதிசயம் செய்யுங்க என்று சொல்லி அனுப்பலை. Luke 9:10 நம்ம பார்த்தோன்னா இயேசு அனுப்புறாரு, அற்புத அதிசயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி. ஆனால் இங்கே அனுப்ப கிடையாது, இயேசு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்னது, எருசலேம் போயிட்டு அங்கே ஒரு கழுதையை நீங்கள் பார்ப்பீங்க, அதை நீங்கள் அவுத்து நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி சீஷர்கிட்ட இயேசு சொல்கிறார். வித்தியாசமான ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்கிறார் சீஷர்களை பார்த்து. இப்போ வசனம் 31 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லணுமா, சீஷர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுதுங்க என்று சொல்லி சொல்லிட்டு கழுதையை கொண்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்லுகிறார். பாருங்க, இயேசு யாப் அந்த கழுதையை கேட்கிறாருன்னா அவருக்கு அந்த தேவை இருக்குது. ஏன்னா அதான் சொல்லுகுது, ஆண்டவருக்கு தேவை இருக்குது என்று சீஷர்களை சொல்ல சொல்ற. அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்குது, இயேசுக்கு ஒரு தேவை இருக்குது. என்னது, அந்த கழுதை. அந்த கழுதையை கொண்டு என்ன பண்ணோம், எருசலேமுக்குள்ளாக அவர் என்ன பண்ணோம், பயணம் சொல்லணும். சரியா, இயேசு எருசலேமுக்குள்ள கழுதையில பயணம் சொல்லுகிறோம். பாருங்க, இப்போ அந்த மலை மேலே நின்றுட்டு அவர் சொல்கிறாரு, நான் ராஜாவாக இந்த கழுதை என்ன பண்ண போகிறேன், எருசலேமுக்குள்ளாக நான் கடந்து வர போகிறேன் என்று சொல்லி அவர் வருகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு அப்போனா எருசலேமுக்கு முன்னதாக போனது கிடையாதா, இயேசு எத்தனை தடவை ஊழியத்துக்காக எருசலேம் போயிருக்கிறார், 12 பார்க்குறோம். பஸ்கா பண்டிகை ஏற்கனவே ஏறக்குறைய ஒரே நேரம் தான், இப்போ பஸ்கா பண்டிகை தான் ஆரம்பிக்க போகுது. பஸ்கா பண்டிகை கொண்டாட போகும்போதும் தாயும் தகப்பனுக்குடைய மரியாதை யோசிக்க கூட இயேசு போனார். எங்கே போனார், ஆலயத்தில் தான் இருந்தார். எந்த ஆலயம், இதே ஆலயத்தில் தான் இருந்தார். இதுக்கு முன்னாடி எல்லாம் இயேசு எருசலேம் போயிருக்கிறாரு, எருசலேம் ஆலயத்துக்கு போயிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி
பேருக்கிறார். ஆனால் இந்த தடவை ஒரு ராஜாவாக வருகிறார். ஆமென். இந்த தடவை வித்தியாசமாக ராஜாவாக வருகிறார். ராஜாவாக எங்க வருகிறாரு? எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்து வரப்போகிறார். ஏற்கனவே இந்த காலத்தை குறித்து நம்ம போன வாரம் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப பாருங்க, ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு சர்ச் பாஸ்டர் வீட்டுக்கு வராங்க, என்ன பண்ணுவோம்? வீடு எவ்வளோ சுத்தமாக வைக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக பண்ணுவோம். ஹாலில் இருக்கிற முக்காவாசி ஜாமான் ரெண்டாவது ரூம்பு மூணாவது ரூம்பு இல்லை தேர்ட் ரூமில் பூந்துடும். வீடை கூட்டி வீடை சுத்தம் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி இல்லைன்னா ஒரு பாஸ்டர் வரும்போது நம்ம என்னெல்லாம் ஆயத்து பண்ணுகிறோம்? கரெக்டாக இருக்கணும், இது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம், எல்லாத்தையும் ஆயத்து பண்ணி வைக்கிறோம். சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும், வேலை இருந்துச்சுன்னா வேலை சீக்கிரமாக வந்துடுவோம், நேரத்தோட வந்துடுவோம், வந்து வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைச்சி வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுருவோம். ஏன்? சாதாரண ஒரு விருந்தாளி, சாதாரண ஒரு போதகர் வராருன்னு என்று சொன்னாலே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இப்போ இயேசு ராஜாவாக எருசலேமுக்குள்ளே வராரு, என்னத்தெல்லாம் ஆயத்து பண்ணி வைக்கணும்? ஒரு பயணத்துக்கு போகிறோம், ஒரு பயணத்துக்கு நம்ம போகும்போது என்னத்தெல்லாம் ஆயத்து பண்ணி வைக்கிறோம்? எதையும் மறந்துடக்கூடாது. வெளியூருக்கு போகிறோம், ஃப்ளைட் டிக்கெட்டு, அங்கே எப்போ என்னெல்லாம் ஜாமான் தேவைப்படும், என்னெல்லாம் தேவை இருக்கும், எல்லாத்தையும் ஆயத்து பண்ணி நம்ம வைக்கிறோம். இல்லைன்னா நம்ம மலேசியாவுக்குள்ளே நம்ம எங்கேயாச்சும் போகிறோம், காடியில் எண்ணெய் இருக்கா, கருப்பெண்ணெய் கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் பேலன்ஸிங் கரெக்டாக இருக்கா, காடி ஒழுங்காக ஓடுமா, எல்லாத்தையும் நம்ம பார்த்து வைக்கிறோம். கருப்பெண்ணிலேருந்து எல்லாத்தையும் ஒரு காரியத்தை நம்ம ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடும்போது இல்லை நம்ம ஒரு பயணத்துக்கு போகும்போது எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ ஒரு ராஜா வராது, இயேசு எருசலேமுக்கு ராஜாவாக வருகிறார். இப்போ என்னால் அங்கே ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க, என்னெல்லாம் ஆயத்தம் பண்ண இருக்கு தெரியுமா? இயேசு வராருக்கு என்று சொல்லி சீஷர்கள் மூணு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பாருங்க, முதல் காரியம், சீஷர்கள் கீழ்ப்படைஞ்சார்கள். இயேசு சொல்கிறாரு, அன்னாடிக்கு ஊழியத்துக்கு அனுப்புவார். இயேசு அன்னாடிக்கு நீங்கள் போங்க, நீங்கள் ஆயத்தமாக இருங்க, அந்த பட்டணத்துக்கு போயிட்டு நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு நான் வரேன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த தடவை சீஷர்களை பார்த்து அங்கே ஒரு கலந்து இருக்கும், அதை நீங்கள் கழட்டிட்டு கொண்டு வாங்க என்று சொல்கிறார். சீஷர்கள் ஒரு வாரத்தையும் பேச கிடையாது. சீஷர் என்ன பண்ணுகிறார்கள்? கீழ்படுகிறார். சீஷர்கள் இயேசு வார்த்தைக்கு கீழ்படுகிறார்கள், இயேசு சொன்ன காரியத்துக்கு கீழ்படுகிறார்கள். ஸோ முதல் காரியம் ஆயத்தம் பண்ணணும்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம முதலாவது கீழ்படினோங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கீழ்படினோம். சீஷர்கள் கீழ்படைந்தார்கள். மறு வார்த்தை கேட்கல, ஏன் ஆண்டவர் கழுதை உங்களுக்கு கழுதை தான் எங்கேயே கிடைக்குமே, பெத்தானே பெத்வாகால ஒலிவ மலைக்கு மேலே எங்கேயே கழுதை கிடைக்காதா? சீஷர்கள் கேட்டிருக்கலாமே, ஆனால் கேட்கல. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படினார். இரண்டாவது, விசுவாசித்தார்கள். சரியா? என்ன விசுவாசித்தாருங்க? சீஷர்கள் போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, யாராச்சும் கேள்வி கேட்டாலும் என்ன சொல்லணுமா? ஆண்டவருக்கு தேவை இருக்கா தான் வேணும்னு சொல்லி சொல்லணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கழுதை கட்டி இருக்குதுன்னா அந்த கழுதைக்கு முதலாளி இருக்கணுமா இல்லையா? முதலாளி இல்லாத ஒரு கழுதை அதே சொந்தமாக அதோட கழுத்தை போயிட்டு கயிறை கட்டிட்டு செவுத்தில் எங்கேயாச்சும் கட்டிட்டு தொங்கிட்டு இருக்காது. அது சுதந்திரமாக இருக்கும், அது வேலையை அது செஞ்சிட்டு இருக்கும் காட்டில். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கழுதை கட்டி இருக்கும். அப்படின்னா அந்த கழுதைக்கு யார் இருக்கிறா? முதலாளி இருக்கிறார்கள். சீஷர்கள் மறுபடியும் விசுவாசத்தோட போக என்னது? சரி, யாராச்சும் கேட்டா இயேசு தான் சொல்றாரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட போகிறார்கள். மறுபேச்சு ஒன்றும் கேட்க கிடையாது. இன்னைக்கு நம்ம ஆண்டு விசுவாசிக்கணும்னா ஆண்டு கீழ்ப்படினோம்னா நம்ம விசுவாசம் தேவைங்க. சீஷர்கள் கீழ்ப்படைந்தார்கள், விசுவாசத்தோட கீழ்ப்படைந்தார்கள். யாராச்சும் கேட்டாலும் ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால் அந்த கழுதையோட முதலாளி ஒற்றுவார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு ஆண்டு நம்ம வாழ்க்கையில் வரணுமா? ராஜா நம்ம வாழ்க்கையில் பிரவேசித்து வரணுமா? நம்ம கீழ்ப்படினோங்க. இரண்டாவது, விசுவாசிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். மூன்றாவது, தேவைகளை என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். தேவைகளை அறிந்திருக்கணும். என்னங்க தேவை இருக்கு நம்ம அறிந்திருக்கிறதுக்கு? பாருங்க, அந்த சீஷர்கள் இயேசுக்கு அந்த காலத்தில் தேவைன்னு சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஏன்னா இயேசு அதான் சொல்றாரு, யாராச்சும் கேட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு தேவை. அப்படின்னா சீஷருக்கு தெரியும், ஆண்டவருக்கு இந்த காலத்தை தேவை என்று சொல்லி. ஆண்டவருக்கு என்ன தேவை என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கணும்.
ஸோ இந்த மூணு காரியம், கீழ்ப்படிதல், விசுவாசம், தேவையை அறிந்திருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் நம்ம ஆண்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கிறப்போ அதுவி செய்யும். இப்போ ராஜா நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறார், இயேசு நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறார். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னா இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது ஆண்டவர் விசுவாசிக்கணும். மூன்றாவது ஆண்டவருக்கு என்ன தேவை நம்ம அறிந்திருக்கணும். ஆண்டவருக்கு என்னங்க தேவை? நம்ம பரிசுத்தமாக இருக்கணுங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் சொல்கிறேன்னா பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. இந்த ஒரு மூணு நாலு வாரமாக நம்ம கேட்டுட்டு வரோம். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு போன வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன அங்கே அர்த்தம்? ஏன் இயேசு அதை சொன்னார்? ஏன்னா ஆண்டுனால பாவத்தை பார்க்க முடியாது. அப்படின்னா ஆண்டு என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, ஆண்டோட தேவை என்னன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு அவருக்கு என்ன தேவைன்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு தேவை. ஏன்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டுனால் நம்ம பிள்ளைக்கு கிரியேட் செய்ய முடியும், ஆண்டு நம்மளோட பேச முடியும், ஆண்டு வார்த்தை நம்ம கேட்க முடியும். எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரத்தில் போட்டிருக்குது, ஆண்டரை தரிசிக்கணும்னா ஆண்டரை பார்க்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த கண்கள் மட்டும்தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அப்படின்னா ஆண்டருக்கு என்ன தேவை? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்படின்னா எப்படி இங்கே பரிசுத்தமாக இருக்க முடியும்? கீழ்ப்படியணும். ஆண்டு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும், கீழ்ப்படிந்து விசுவாசிக்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் ஏதாச்சும் செய்தால் அது பாவம். விசுவாசம் இல்லாமல் ஏதாச்சும் நம்ம செய்தோம்னா அது பாவம். அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, என் வார்த்தையை கீழ்ப்படிங்க. சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அப்படிதான் ஆயத்தம் பண்ணார்கள். இயேசு எருசலேமுக்குள்ள வரப்போகிறாரு, வரத்துக்கு முன்பதாக ஆயத்தம் பண்றாரு. என்ன ஆயத்தம் பண்ணுறாரு? சீஷர்களை சொல்லி காலத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு. அப்ப சீஷர் என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், அந்த தேவையை அறிந்திருக்கிறார்கள். இயேசுக்கு இந்த கழுதை தேவை, அதனால அவர் செய்கிறார்கள். அப்படின்னா இயேசு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வரப்போறார், ராஜா நம்ம வாழ்க்கையில் வரப்போறார். என்னங்க நம்ம செய்யணும்? ஆண்டுக்கு கீழ்ப்படியும், விசுவாசிக்கணும். மூன்றாவது ஆண்டுக்கு என்னங்க தேவை? அதை அறிந்திருக்கணும். என்ன அது? நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா கீழ்ப்படினும், விசுவாசிக்கணும், பரிசுத்தமாக வாழும். இந்த மூணு காரியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மூணு காரியம் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், இயேசு நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், ஆயத்தப்படுத்திக்கிறோன்னு என்று சொல்லி அறுத்தோம். ஸோ இந்த மூணு காரியத்தை நம்ம மறந்துட வேண்டாம். இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசு எருசலேம் போகிறதுக்கு, ராஜா எருசலேம் போகிறதுக்கு சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்? ஆயத்தப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அதே போல ஆண்டு நம்ம வாழ்க்கையில் வரணும்னு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கீழ்ப்படிவோம், விசுவாசிப்போம். ஆண்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்வோங்க, ஆயத்தப்படுத்தும். இந்த ஆலயத்துக்கு லேட்டாக வருகிறது பாருங்க. நம்ம நிறைய காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டு நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு நம்ம வருகிறோம்? ஆலயத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம்? ஜபத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம்? திருச்சபை காரியத்தை நம்ம செய்யும்போது ஏதோ தானோ நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை உண்மையாகவே ஆண்டிருக்குன்னு முழு மனசோட நம்ம செய்கிறோமா? திருச்சபை சுத்தம் பண்ணுகிறோம், எப்படி சுத்தம் பண்ணுகிறோம்? நம்ம வீடு எப்படி சுத்தம் பண்ணுவோம்? ஆண்டு ஆலயத்தை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுவோம்? யோசிச்சு பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். ஆண்டுக்கு என்னங்க தேவை? அவர் பரிசுத்தமாக இருக்கணும், அவர் உண்மையாக இருக்கணும், அவர் கீழ்ப்படியணும், அவர் விசுவாசமாக இருக்கணும். அப்போ நம்ம செய்ய எல்லாமே அதை காண்பிக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது உற்சாகத்தோடு ஆலயத்துக்கு சீக்கிரமாக ஆயத்தத்தோடு வரணும். திருச்சபை காரியத்தை செய்யும்போது முழுமானதோடு உற்சாகத்தோடு நல்லா செய்யணும். சிறந்தது ஆண்டுக்காக நம்ம செய்யணும். ஆண்டு ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கிறோம்? ஏதோ தானே ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ ரெண்டு மூணு நாலு பாட்டை பாடுகிறோம் கிடையாது. இன்னைக்கு ராஜா வரும்போது, தலைப்பின் பிரகாரம் ராஜா வரும்போது, ராஜா வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். கீழ்ப்படிந்து விசுவாசமாக இருந்து அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுப்போம். பரிசுத்தமான ஜீவியத்தை நம்ம ஜீவிப்போம். அதை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ நம்ம ஆயத்தம் பண்ணிட்டோம். அடுத்தது என்னது? அடுத்த சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆயத்தம் பண்ணுகிறார்கள், ஆயத்தம் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன நடக்குது? சரியா, அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ எவ்வளோ நேரம் சீஷர்கள் எப்படி ஆயத்தம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது சீஷர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள், இயேசு வருகிறார், எழுச்சிகளாக பிரவேசித்து வருகிறார். இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? சரியா, பாருங்கள், ஒரு ராஜா வரும்போது முதலாவது ஆயத்தம் இருக்கும், அடுத்தது அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்கும். தேர் பி எ செலிப்ரேஷன்.
கொண்டாட்டம் இருக்கும். நம்ம அதை ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்ன மாதிரி, இந்த ராஜா வர்றதுக்கு முன்பதாக என்ன பண்ணுகிறார்கள், ஏய் இந்த இடத்துக்கு ராஜா வராரா, இந்த இடத்துக்கு ராஜா வராரான்னு சொல்லி என்ன பண்ணுகிறார்கள், ஆயத்தத்தோடு காத்திருப்பார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம மாநிலத்தில் சுல்தான் இருக்கிறார், சுல்தான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமுக்கு எதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி அவர் வர்றதுக்கு முன்பதாக அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, போது பேனரை போடுவாங்க பெருசா, நம்ம சுல்தான் வராரு, நம்ம ராஜா மூடா வராரு அப்படின்ற சொல்லி என்ன பண்ணுவார்கள், ஆயத்தம் பண்ணி வைப்பார்கள், பெரிய பேனரை போடுவார்கள், டெக்கரேஷன் ஆரம்பிப்பார்கள், எல்லாத்தையும் வேலையெல்லாம் ஆயத்தம் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்கள், ராஜா மூடாவில் சூட்டான வரும்போது என்ன பண்ணுவார்கள், தனியாக அவர்களுக்கு ஒரு பட்டாசு, தனியாக அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம், அவங்களுக்கு ஒரு மியூசிக் கூட, ஏன் ராஜா மூடா வராரு, சுல்தான் வராரு, ராஜா வராரு என்று சொல்லி ஒரு கொண்டாட்டம் இருக்கும். இன்னைக்கு அதே போல தான் இங்கே ஒரு கொண்டாட்டம் வருகிறது, இயேசு வராரு, ஆயத்த பண்ணுறதெல்லாம் ஆயத்த பண்ணிட்டு இயேசு வராரு, இங்கே ஒரு கொண்டாட்டம் ஆரம்பிக்குது. இந்த ராஜா மூடா இந்த சுல்தான் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, எனக்கு ஒரு கதை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. ஆரிராயாக்கு இந்த ஓப்பன் ஹவுஸ் என்று சொல்லி முந்தி கொண்டாடுவார்கள், ஏன்னா இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு, இப்போ கொண்டாடுறது கிடையாது. முந்தி சைனீஸ் நியூ இயருக்கு ஓப்பன் ஹவுஸ் இருக்கும், தீபாவளிக்கு ஓப்பன் ஹவுஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் ஓப்பன் ஹவுஸ் இருக்கும், ஹரிராயாவுக்கு ஓப்பன் ஹவுஸ் இருக்கும், இங்கே நம்ம ஈப்போ படாமல் செய்வார்கள், இல்லைன்னா டத்தரன் மெட்டிகா ஈப்போவில் செய்வார்கள். ஸோ ஒரு தடவை என்ன நடந்தது, இந்த ஹரிராயா அந்த ஓப்பன் ஹவுஸ் இருக்கும்போது ஈப்போ படாமல் செய்யாமல் டத்தரன் மெட்டிகாவை செஞ்சாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த இது நாங்களும் பேரணும், சரியா ரொம்ப நல்லாயிருக்கும், பட்டாசு மாணவடி இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும், எல்லாம் பாடல் பாடிக்கிட்டு கொண்டாடும் சந்தோஷமாக இருப்பார், ஒற்றுமையாக நல்லாயிருக்கும். சரியா போனப்போ ஒன்றா என்ன நடந்துச்சு, சுல்தான் வர முடியாத ஒரு சூழ்நிலையில், நம்மளோட பழைய சுல்தான் அஸ்லான் ஷா வர முடியாத சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சுல்தான், அப்போ அவர் ராஜா மூடாவாக இருந்திருந்தார், அவர் வந்திருந்தார். வந்திருக்கிறப்ப நல்ல மழை அடித்து ஊற்றுது. அப்போ என்ன நடந்துருச்சு, தத்த மெடிகள் அந்த படாங்களை என்னாச்சு, தண்ணி ஏறிடுச்சு. ஸோ அதனால் அவருக்குன்னு ஆயத்தம் பண்ண அந்த பகுதியில் அவனால் வர முடியல. ஸோ என்ன பண்ணார், குறிப்பாக நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் அவர் என்ன பண்ணார், வருகிறார், ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நடக்கலாம் என்று சொல்லி ராஜா மூடாக்கு அந்த இடத்த ஆயத்த பண்ணார், ஆயத்தப்படுத்தினார்கள். ஸோ இப்போ ராஜா மூடா வரும்போது எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள், ஒரு ஒரு எல்லாம் அந்த இடத்துல ஒரு ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் ராஜா மூடா வரா, ராஜா மூடா வரா, அப்படியே ஒரு கலவரமாக ஆச்சு, எல்லாம் ராஜா மூடா வரா, எல்லாம் நவருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஞாபகம் இருக்குது, எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓடி போய் கை குடிக்க போனாங்க, கை கொடுக்க போனாங்க எல்லாம், ராஜா மூடா கை கொடுத்துடணும், ஏன்னா அவரு வர வேண்டிய ரோட்டில் வரல, இப்போ வந்து அவர் பொதுவான ஒரு பாதையில் வராரு, அப்போ நான் ஆள் கை கொடுக்கலாம். சரி ஞாபகம் இருக்குது, நானும் என்ன பண்ணேன், சின்ன வயசு தானே, ஒரு ராஜா மூடா வராரு, பெரிய ஒருத்தர் வராரு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரியவர், அடுத்த சுல்தான் அவர் தான் நம்ம பேரா மாநிலத்துக்கு அப்படின்ட்டு சொல்லி, ஒரு நல்லவர், ஒரு பெரியவர் அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்ணோம், எல்லாம் ஓடி போய் கை கொடுத்தாங்க, நானும் போய் ஓடி போய் கை கொடுத்தேன் அந்த நேரத்தில். இதனா சொல்கிறேன்னா, ஒரு ராஜா மூடாவோ இல்லை ஒரு சுல்தானோ வரும்போது அங்கே ஒரு கொண்டாட்டம் வருகிறதுல, ஒரு செலிப்ரேஷன் வருதுல, அங்கே ஒரு மகிழ்ச்சி வருகிறதுல, அங்கே ஒரு சூழ்நிலை அப்படியே மாறுதுல, அங்கே ஒரு கலவரம் மாதிரி எல்லாம் ஓ ஊ இப்படி இவர் வராரு அவர் வராரு இது நடக்குது இது நடக்குது என்று சொல். அதே போல தான் ஏசு எருசலேம் கூட வராரு, அங்கே ஒரு கலவரமே உண்டாகுது, அங்கே ஒரு சூழ்நிலையே மாறுது, ஏசு வரா, ராஜா வராரு, மேசியா வராரு அப்படின்ட்டு சொல். இன்னைக்கு ராஜா வரும்போது அப்படி தான் ஒரு கொண்டாட்டம் நடக்கும், இன்னைக்கு ஏசு எருசலேம் கூட வராரு, அங்கேயே ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது. இப்போ நம்ம வசனம் 37 நம்ம பார்ப்போம், பாருங்கள் லூக்கா 19 வசனம் 37 நம்ம பார்த்தோம்னா, ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், என்ன கொண்டாடுகிறார்கள், கவனமாக உங்களோட கவனத்தை நான் வசனம் 37 அந்த கரிசி பகுதிக்கு உங்கள் கவனத்தை நான் திருப்பின ஆசைப்படுகிறேன். பாருங்கள் ஜனங்களை எதுக்கு கொண்டாடுகிறாருங்கன்னா, அவர்கள் கண்ட இயேசு செய்த அற்புதத்தை கண்டு அவங்க என்ன பண்ணுகிறார்கள், கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா ஆண்டவரை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் கொண்டாடுகிறாருங்கன்னா, தே ஹேவ் ரீசன் டு செலிப்ரேட், ஒரு காரணம் கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் வைத்திருந்தார்கள், இல்லையா, அற்புதத்தை பார்த்துருக்கிறார்கள், அதனால ஆண்டவரை கொண்டாடுகிறார்கள். நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லி கொண்டாடுகிறார்கள், வசனம் 38 பார்த்தோன்னா, ஆண்டோட நாமத்தில் வந்திருக்கிற ராஜாவை என்ன பண்ணுகிறார்கள், சோஸ்திரம் உண்டாவதாக என்று சொல்லி, மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்தை சமாதானம் உண்டாகணும் என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நல்ல ஒரு விஷயம், ஆண்டவரை கொண்டாடுகிறது நல்ல ஒரு விஷயம், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆனா இப்போ கொண்டாடினவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இன்னும் ஒரு 5 தான் பெரிய வழி வருகிறது, இயேசு சிலுவையில் அறிய என்ன பண்ணுகிறார்கள், இயேசுவை பிட்டு சிலுவையில் அறிங்க என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஏன் நான் இதை சொல்கிறேன், ரொம்ப முக்கியம், இன்னைக்கு எதுக்காக நம்ம ஆண்டவரை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கணும்.
ஆண்டவர் அற்புத ஐசியங்கள் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது, ஆண்டவர் துதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே நன்றி ராஜா என்று சொல்லி பாட நம்ம பாடுகிறோம். நான் போற்றி பாடுவேன் என்று சொல்லி பாடுகிறோம். நன்றி பலி பிடம் கட்டுவோம் என்று சொல்லி பாடுகிறோம். ஆண்டவர் நன்றி என்று சொல்லி பாடுகிறோம். தவறு கிடையாது, ஆண்டவர் நன்மையை செய்திருக்கார், நன்றி சொல்லி பாடுகிறோம். ஆனால் அதுவே மையமாக இருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை எதுக்காக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி இருந்துடக்கூடாது. அவர் யார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கணும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கொண்டாடுகிறார்கள், ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து கொண்டாடுகிறார்கள், நல்லது. ஆனால் ரெண்டாவது இவர் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கறது தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வருகிற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஏன்னா இரண்டாவது ஜனங்கள் எதுக்கு கொண்டாடுகிறாருன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு சிந்தனை என்ன இருந்தது, இயேசு வந்து ஒரு அற்புத அதிசயத்தை செய்வார் உண்மை. அதுக்கப்புறம் யூதர்களுக்கு ரோமர் ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவருக்குள்ளாக ஒரு சிந்தனை. அதுதான் தவறான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயேசுவை யார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கணும், இயேசு மெய்யாகவே யார் என்று சொல்லி நம்ம புரிந்திருக்கணும். நம்ம சிந்தனைக்கு இயேசு யார் என்று சொல்லி நம்ம சிந்தனையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு கோத்தாக்குள்ளார ஆண்டு நம்ம வைத்திடக்கூடாது. டோன்ட் ஃபிட் கிரைஸ்ட் இன்டு அவர் ஓன் பாக்ஸ். நம்ம ஒரு கோத்தா வைத்துக்கொண்டு இயேசு இப்படிதான் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம அதில் வைக்கக்கூடாது. இயேசு யார் என்று சொல்லி மெய்யாகவே நம்ம அறிந்திருக்கணும், இயேசு யார் என்று சொல்லி நம்ம புரிந்திருக்கணும். தேவ ஜனமே அதுதாங்க இங்க நடக்குது. தவறான ஒரு காரியம் ஜனங்களுக்குள்ளார் அவருக்குள்ளாக ஒரு அபிப்பிராயம். இதேக்கு நம்ம போனோம் பார்த்தாச்சு. ஆனால் நம்ம ஆழமா நான் சொல்ல போறது கிடையாது. அவர்களுக்கு ஆண்டு குறித்து தவறாக அறிந்திருந்தார்கள். அதனாலதான் என்ன நடக்குது, நம்ம அப்படியாக அடுத்த வசனத்துக்கு அப்படியா வருவோமா. 42வது வசனம் 41 நம்ம பார்ப்போம். அதான் 41 நம்ம பார்ப்போம். பாருங்க, இயேசு எருசலேம் நோக்கி சென்றுட்டு இருக்கிறார். 41வது வசனத்துல இயேசு கண்ணீர் விடுகிறார். எதுக்குங்க இயேசு கண்ணீர் விடணும், எதுக்கு இயேசு கண்ணீர் விடணும், இயேசு பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஏன் தெரியுமா, 42 நம்ம பார்ப்போமே. பாருங்க இயேசு சொல்கிறாரு, சமாதானம் கொடுக்க வந்திருக்கிற என்னை நீங்கள் அறிந்திருந்திருந்தா சூழ்நிலைகள் மாறி இருந்திருக்குமே என்று இயேசு சொல்றாரு. நான் மெய்யாகவே சமாதானத்தை கொடுக்க வந்தேன். யூதர்களுக்கு ரோமர் ஆட்சியிலேருந்து நான் விடுதலை கொடுக்கல, உலகத்துக்கு பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க வந்து சமாதான பிரபுவாக நான் வந்தேன் என்று சொல்லி அறிந்திருந்தாலே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அப்புறம் 44வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலயம் உடைந்து போகும், எல்லாம் நடக்கும். ஏன்னா ஆண்டருடைய நேரம், ஆண்டு உங்ககிட்ட வந்த நேரம் இது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளாதனால. பாருங்க தேவஜனமே, இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா ஆண்டவர் யார் என்று சொல்லி நம்ம புரிந்துக்காம இருக்கிறதான் பிரச்சனையே. ராஜா வராரு என்று சொல்லி சீஷர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள், ஜனங்கள் என்ன பண்றார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா யார் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல், அது என்ன நேரம் என்று சொல்லி புரிந்து கொள்ளாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் பிரச்சனையே. ஆண்டு நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டு செய்த நன்மைகளை நேரத்தில் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லி துதித்து கொண்டாடுகிறோம், நல்லது. ஆனா மெய்யாகவே ஆண்டவர் யார் என்று சொல்லி அவரை நம்ம நம்ம சிந்தனையில வைத்துக் கொள்ளாமல் அவர் யார் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டாதான் அங்க சூழ்நிலைகள் மாறும். இல்லைன்னா என்ன திரும்ப நடக்கும், இயேசு எப்படி எரிசலம் பார்த்து கண்ணீர் விடுகிறார்களோ இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டு கண்ணீர் விடுவார். யான் திரும்மா என்னை கொண்டாடுகிறீர்கள், உண்மைதான், என்னை ஆராதிக்கிங்க, ஆண்டவர் நன்மை நன்றியெல்லாம் நன்மையெல்லாம் செய்கிறேன், நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன் என்று சொல்லி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் நான் யார், சமாதானத்தை கொடுக்க வந்த ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலையே என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுவாருங்க. இன்னைக்கு நம்ம அதுக்கு காரணம் ஆகிடுவேண்ணா, ஆண்டவர் இயேசு யாரேன்னு சொல்லி புரிந்து கொள்வோம். அவர் சமாதானம் கொடுக்க வந்து நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கிறார், ராஜாதி ராஜன் தேவாதி தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ முதல் காரியம் மறுபடியும் நான் சொல்கிறேன், முதல் காரியம் ராஜா வரும்போது ஆயத்தப்படுத்தணும், சீஷர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அடுத்தது ராஜா வரும்போது கொண்டாட்டம் இருக்கும், அதே போல் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன ஒரே பிரச்சனை, ஆண்டு நன்றி சொல்லி கொண்டாடுகிறார்கள், செய்த அற்புதம் பார்த்து அற்புதம் எல்லாத்தையும் பார்த்து நன்றி சொல்கிறார்கள், நல்லது. ஆனால்
யாரேன்னு இயேசு புரிந்து கொள்ளாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க வேணாங்க. இயேசு யாரென்று அறிந்து கொள்ளாமல் ஆண்டு ஆராதித்து கொண்டு திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்க வேணாம். இயேசு யாரென்று அறிந்து கொண்டு நம்ம வருவோம். அப்படி வரலன்னா இயேசு கண்ணீர் விடுகிறார். பாருங்க, எருசலேமை பார்த்து ஆண்டு கண்ணீர் விடுகிறார், நம்மளை பார்த்து ஆண்டு கண்ணீர் விட்டுற வேணாங்க. ஸோ கொண்டாட்டம் இருக்குது. மூணாவது, இயேசு வரும்போது மாற்றங்கள் வரும். சரியா, இயேசு வரும்போது அங்கே சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்குது, மாற்றம் வருகிறதாக இருக்குது. நான் கதை ஆரம்பத்தில் கண்ண சொன்ன மாதிரி இயேசு வர அந்த ராஜா வருகிறார், வீட்டில் வீடே மாறி இருக்குது, வீடே மாறி இருக்குது. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுவார்கள், ராஜா வந்து வீடு, ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அந்த வீட்டில் ஒரு மாற்றம் வருகிறது, சுற்றி ஒரு மாற்றம் வருகிறது, அந்த இடமே மாறணும். ராஜா வரானா அந்த இடமே மாறுகிறது. அப்போ இயேசு வரும்போதும் சூழ்நிலைகள் மாறுகிறது, இயேசு வரும்போதும் மாற்றங்கள் வருகிறது. தொடர்ந்து நம்ம அடுத்த வசனம் அப்படியே நம்ம படிப்படியாக நம்ம பார்ப்போமே. இயேசு ஏற்கனவே 41 நம்ம 44 நம்ம பார்த்துட்டோம். இயேசு அந்த ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆலயம் எப்படி இருக்கும், ஆலயம் உடஞ்சி போகும், ஒரு கல் ஒரு மேலே இல்லாத மாதிரி நாட்கள் வரும். இது எல்லாத்தையும் ஆண்டு சொன்னதுக்கப்புறம் 45 வசனத்தில் ஆண்டு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இயேசு எங்கே போகிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. பாருங்கள், இயேசு எங்கே போகிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்துக்கு போகிறாரு, ரோமருக்கு அதிகாரத்து இருக்கிற இடத்துக்கு போக கிடையாது, ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணுகிறாரு, ஏற்கனவே ஒரு கலவரம் உண்டாயிருச்சு. நீங்கள் 39-40 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பரிசேயர்களை பார்த்து இயேசு பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், அமைதியாக இருக்க சொல்லு, உன் ஜனங்களை பார்த்து சீஷர்களை பார்த்து அமைதியாக இருக்க சொல்லுன்னு சொல்லி அங்கே ஏற்கனவே ஒரு கலவரம் உண்டாகிட்டு தான் இருக்குது. திரும்பி ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, இன்னொரு கலவரத்து உண்டாகிறார். என்ன பண்ணுகிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்துக்கு போயிட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. ஆலயத்தில் போய் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிற ஜாமா வித்துக்கிட்டு இருக்கிற ஜாமா எல்லாத்தையும் தூக்கி வீசி என்ன பண்ணுகிறாரு, பிதாவின் ஆலயம் எப்படி இருக்கணும், ஜப ஆலயமாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டு என்ன பண்ணுகிறார், அங்கே ஒரு கலவரம் உண்டாகுது. பாருங்க, இயேசு என்ன பண்ணுகிறார், வரும்போது மாற்றத்தை கொண்டு வருகிறார். என்ன சரியில்லையோ அது எல்லாத்தையும் மாற்றுறார். ஒரு ராஜா வருமோ அதான் நடக்கும். என்ன சரியில்லையோ அதான் மாற்றுவார்கள். என்னத்தை சரிப்படுத்த முடியுமோ அதான் ஒரு ராஜா சரிப்படுத்துவார். ஒரு இடத்துக்கு ஒரு ராஜா போறாரா, என்ன குறைவு இருக்கோ அதான் சரிப்படுத்துவார். அதே போலதான் இயேசு வராரு. இயேசு எருசலேம் பூந்தவனை என்ன சரியில்லையோ அதை சரிப்படுத்துறாரு. ஆலயத்துல ஆண்டோட நாமம் மகிமைப்படணும், ஆலயத்துல ஜபம் இருக்கணும், ஆலயத்துல ஆண்டோட வார்த்தை இருக்கணும். ஆனா இயேசு என்ன பண்றாரு, வந்தோடனே அதெல்லாம் அந்த ஆலயத்துல காணும். பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், புறஜாஜி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பண்ணிட்டு இருக்கிறத இயேசு நல்லா பார்க்க முடியல. ஆலயத்து போய் என்ன பண்ற, ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. ஏன் தெரியுமா, இயேசு வரும்போது அவர் அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். தெய்வ ஜனமே, ஆண்டு வரும்போது மாற்றங்கள் வரும், ஆண்டு வரும்போது சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு பெந்தகோஸ் நாளுக்கு அப்புறம் சீஷர்கள் எப்படி மாறியிருந்தார்கள். இயேசு சொல்லுகிறாரு காத்திருங்கள், அதே போல சீஷர்கள் என்ன பண்ணாங்க, காத்திருக்கிறார்கள். பெந்தகோஸ் நாள் வருகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, சீஷர்கள் மாறுகிறார்கள். பேதுரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட, எப்படிங்க அது ஒரு மாற்றம் வரும், ஏன்னா இயேசு வந்தாரு. சீஷர்கள் இந்த பகுதி நம்ம வாட்ச பகுதி சீஷர் புரிந்து கொள்ளவில்லை. போன வாரமா பார்த்தா சீஷர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா மாற்றங்கள் எப்ப வந்தது, பெந்தகோஸ் நாள் அப்ப வந்தது. எப்ப இயேசு வந்தப்ப அவருக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்யும் போது மாற்றங்கள் வந்தது. போகிறார்கள் சீஷர்கள், அற்புத அதிசயங்கள் நடக்குது, நடக்க முடியாது நடக்கிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 500 பேர் அதுக்கப்புறம் திருச்சபைக்கு வருகிறார்கள். ஆட்கள் பெருகிக்கிட்டே போய் கொண்டிருக்குது. யா இயேசு வந்தார், மாற்றத்தை இயேசு கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 9 பார்க்கிறோம், சவுல ஆண்டு பவுலாக மாற்றுறாரு. கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த சவுல ஆண்டு மாற்றி பவுலா வைத்து ஆண்டுக்காக ஊழியக்காரனாக எழுப்பினார். புதிய ஏற்பாடு முக்காவாசி புஸ்தகம் பவுல் எழுதினது. மாற்றம் எப்பங்க வந்தது, இயேசு வந்தப்ப. இந்த ஆலயத்துக்கு போறாரு, அந்த ஆலயத்துக்கு மாற்றத்தை கொண்டு வராரு, மாற்றம் வரணும். அதே போலதான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வரணுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வரப்போகிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எருசலேம் பார்த்து கேட்குறாரு. இன்றைக்கி இந்த நேரத்தை நம்ம புரிந்துருக்குறோமா, இந்த காலகட்டத்தை நம்ம புரிந்துருக்குறோமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக நம்ம உபவாசம் எடுக்கிற நாட்களில், லெந்த் நாட்களில் கரெக்டாக என்ன வருது, இந்த கொரோனா வியாதின்னு சொல்லி வருகிறது. ஆண்டவர் நமக்கு நல்ல நேரத்தை கொடுத்துருக்கிறார், என்னால் அவர் முகத்தை தேடி நம்ம பார்க்குறதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்ப ராஜா வரப்போறாரு. யாரு, ராஜாதி ராஜன் தேவாதேவன் வரப்போகிறார். ராஜா வரப்போகிறாரு, அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இதுதாங்க நல்ல நேரம், ஆயத்தமா இருக்கிறதுக்கு நல்ல நேரம். எப்படிங்க ஆயத்தமா இருக்கணும், மறுபடியும் ஆரம்பத்துல வரீங்க, எப்படி ஆயத்தமா இருக்கணும், கீழ்ப்படியணும். சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள்,
விசுவாசித்தார்கள், ஆண்டோட தேவையை அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டு வார்த்தை கீழ்ப்படினவங்க, ஆண்டு வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். இது தேவாதி தேவன் ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லி இதை ஏற்றுக்கொண்டு இதை கீழ்ப்படிந்து விசுவாசித்து இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டுக்கு என்னங்க தேவை? ஆண்டுக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை, அவரோட வார்த்தை கேட்டு நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும். ஆண்டு சொல்லுகிறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கேன், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டு காண முடியாது. அப்போ ஆண்டு நம்மகிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறாரு, கீழ்ப்படிந்து விசுவாசித்து பரிசுத்தமாக வாழும். அதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்க போகிற ஆயத்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லெந்தின் காலத்தில் உபவாசம் எடுக்கிறோம், கூட நேரத்தை ஆண்டு சமூகத்தில் இருக்கிற நம்ம ஜெபத்தில் வேதவாசிக்கு நம்ம தரித்திருக்கிறோம். ரொம்ப நல்லது, ஆயத்தமாக இருப்போம். ஆண்டு வரப்போகிறார், ராஜா வரப்போகிற, ஆயத்தமாக இருப்போம். ராஜா வரும்போது கொண்டாட்டம் வரும். ஆண்டு செய்த நன்மைகள் நேரத்தில் நம்ம ஆண்டுக்கு நன்றி சொல்லி அதுக்கு பிறகு ஆண்டவர் யாரென்று புரிந்து கொண்டு அவரை நம்ம கொண்டாடுவோம். செய்த நன்மைக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு அவர் யார் என்று அறிந்து கொள்ளாமல் நம்ம இருக்க வேண்டாம். இன்னைக்கு முக்கால்வாசி கிறிஸ்துவ அப்படி தான் இருக்கிறார், ஆண்டு தேவி இதெல்லாம் செஞ்சீங்க நன்றி, இன்னும் நிறைய என் தேவை இருக்குது, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன், அதை பொருட்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் நான் ஜெபம் இல்லையே. ஆண்டு யாருன்னு புரிந்து கொண்டா, மகிமையின் தேவன் மகத்துவர் அவர் என்று புரிந்து கொண்டா, ஆண்டு சமூகத்தில் உட்காந்து நம்ம ஜெபத்திலையும் துதி வேலையிலையும் நம்ம வேதவாசிக்கு நம்ம தரித்திருப்போம். நம்ம நேரத்தை நம்ம ஆண்டுக்கு இன்னும் கூட செலுத்துவோம். நம்மளோட சின்ன சிந்தனையில் பெரிய தேவனை வைத்துக்க வேணாங்க. அந்த பெரிய தேவனை நம்ம சின்ன சிந்தனையாக இருந்தாலும் புரிந்துக்குவோம். ஆண்டு சமூகத்தில் வந்து ஆண்டு நான் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி வேதத்தை வாசிப்போம். அப்போ அந்த கொண்டாட்டம் வித்தியாசமான கொண்டாட்டமாக இருக்கும். ராஜா வரும்போது இப்போ ராஜா வராரு, ஆயத்தமாக இருப்போம், கொண்டாடுவோம். அவர் வந்தோடனே மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும். தேவையில்லாத எல்லாத்தையும் ஆண்டு எடுத்துகிட்டு, குறைவானது எல்லாத்தையும் ஆண்டு எடுத்துகிட்டு, எது சரியில்லையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, சரியானதை வைத்துட்டு, தேவையான வைத்துட்டு, அவருக்கு விருப்பமானது அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். சவுல் எப்படி பவுலை மாற்றினார், இந்த சீஷர்கள்லாம் ஆண்டு புரிந்து கொள்ளவில்லை. பெந்தைக்கு நாளுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி புரிந்து கொண்டார்களோ அதே போல மாற்றுங்க நம்ம வாழ்க்கையில் வரவங்க. இன்னும் மறுபடியும் நம்ம வாழ்க்கை பிரச்சனை சோதனையிலையும் போராட்டத்திலையும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க மாட்டோம். ஆண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் போல நம்ம மாறி அவர் போல நம்ம ஜீவிக்க நம்ம ஆரம்பிப்போம். தேவ ஜனமே, தேவ ஜனமே, ஆயத்தமாக இருக்கும். ராஜா வருகிறார், ராஜா வந்து கொண்டிருக்கிறார். ஆயத்தமாக இருப்போம், கொண்டாடுவோம், மாற்றத்துக்குள்ளாக நம்ம வருவோம். அமீன். கண்ணுங்கள் மூடி அப்படியாக நம்ம ஜெபம் செய்வோமா. ஆண்டு இந்த வேலையிலும் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைக்காகவும் இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ராஜா இந்த வேலையிலையும் நீர் வருகிறீர், நீர் வருகிறீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீ வாரு, ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கொண்டாட்டத்தோடு நீ வரும்போது, கொண்டாட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது ஒரு மாற்றங்கள் வரும் ஆண்டவரே. அந்த மாற்றங்களை நாங்கள் காண, மாற்றங்களை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு நீ கிருபை தாரு ஆண்டவரே. எங்களை நீ வழிநடத்து, நீ ஆசீர்வதித்து நீ காத்துக்கொள்ளும் ஐயா ஆண்டவரே. முற்றிலுமாகும் கருத்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், நீரை பொறுப்படுத்தி கொண்டு வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சதா காலமும் உங்களுடையும் உங்கள் குடும்பத்துடையும் இருப்பதாக, ஆமீன். ஆமீன். ஆண்டவர் ஆசீர்வதி.